ஃபேன்ஸ் பாக்குறப்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டே இருக்கணும். கமான் வாங்க, எல்லாரும் காத்துக்கிட்டு இருப்பாங்க. தேங்க்யூ. எங்க ஆட்டத்தை ரசிக்க வந்த உங்களுக்கு தேங்க்யூ. உங்க எல்லாரோட ஆதரவுக்கு நன்றி. வெல்கம் யூவர்ஸ். இந்த வீடியோல நம்ம 90s கிட்ஸோட ஃபேவரட் மூவியா இப்போ வரைக்கும் இருக்கிற தரமான அஞ்சு மூவிஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நாங்க பெஸ்டான 90s கிட்ஸ் மூவியா சஜஸ்ட் பண்ண போறதால ஆல்ரெடி இந்த மூவிஸ் நீங்க பாத்துருக்கோம் சான்ஸ் இருக்கு. இருந்தாலும் இந்த வீடியோ உங்க சைல்ட்ஹுட் மெமரிஸ் திரும்ப கண்ணு முன்னாடி கொண்டு வரும். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இது உங்க டெஃப் வாட்ச், நான் உங்க எஸ்கே. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆரம்பிக்கலாங்களா? லிஸ்ட்ல அஞ்சாவது இடத்துல இருக்க மூவி ஸ்கை ஹை. இந்த படத்தோட டைரக்டர் மைக் மிச்சல் இந்த மூவி நடத்தி அஞ்சல் ரிலீஸ் ஆயிருக்கு. உங்க எல்லாருக்கும் இந்த ஸ்கை ஹை போக போக பிடிச்சு போயிடும். நான் கூட உங்களை மாதிரிதான். இந்த இடத்துக்குன்னு சில விதிமுறைகள் எல்லாமே இருக்கு. இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோவான வில்லோட பேரண்ட்ஸ் ரெண்டு பேருமே சூப்பர் பவர்ஸோட இருப்பாங்க. இதனால தன்னோட பையனையும் சூப்பர் பவர்ஸ் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிற ஸ்கைஹேங்கர் ஸ்கூல்ல சேர்த்து விடுறாங்க. ஆனா அங்க போன நம்ம ஹீரோ கிட்ட எந்த வித சூப்பர் பவர்ஸ்மே இல்லைன்னு சொல்லி எடுபடிங்கிற ஒரு கிளாஸ்ல தூக்கி போடுறாங்க. நான் அந்த ஸ்கூலை விட்டு வந்ததுக்கு அப்புறம் சூப்பர் ஹீரோவுக்கான தகுதி ரொம்ப தான் கீழே போயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ கிட்ட உண்மையாலுமே சூப்பர் பவர்ஸ் இருந்ததா இல்லையா, அந்த ஸ்கைஹேங்கர் ஸ்கூல்ல மேற்கொண்டு இவர் என்னென்ன பிரச்சனைகள் சந்திக்க போறாருங்கிறதா இந்த படத்தோட மீதி கதை. இந்த படம் ஒரு காமெடி கலந்த சூப்பர் பவர்ஸ் பேஸ்ட் மூவியா தான் ரிலீஸ் ஆயிருந்தது. கூடவே படத்துல கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் எல்லாம் தரமா வச்சிருந்தாங்க. அதுவும் அந்த ஒரு ஸ்கூல் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருக்கிற பவர்ஸ் எல்லாத்தையும் ஸ்கிரீன்ல பார்க்கும்போது ரொம்பவே என்ஜாய் பண்ணி பார்த்திருப்போம். சோ அதனால தான் இந்த மூவி நம்ம லிஸ்ட்ல வந்திருக்கு. அதோட அந்த படம் தமிழ் டப்லியும் அவைலபிளா இருக்கு. லிஸ்ட்ல ஃபோர்த் இடத்துல இருக்க மூவி ஷாவலின் சாக்கர். இந்த படத்தோட டைரக்டர் ஸ்டீஃபன் சாவ். இந்த மூவி 2001 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தோட டைரக்டர் தான் ஹீரோ ரோல்லையும் நடிச்சிருக்காரு. என்னடா இது, ஏன் ஜட்டியாச்சேன்னு யோசிக்கிறியா? போட்டுக்கிட்டு ஜட்டி சுட்டதடா தலை கெட்டதடான்னு பாடு. படத்தோட கதையில நம்ம ஹீரோவும் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் பேரும் சின்ன வயசுலயே மார்ஷல் ஆர்ட்ஸ்ல கை தேர்ந்தவங்களா இருக்காங்க. ஆனா அவங்க கொஞ்ச வருஷம் கழிச்சு தனித்தனியா பிரிஞ்சு போயிறாங்க. கடைசியா நம்ம ஹீரோ தன்னோட சின்ன வயசு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கிட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச குங்ஃபு ஸ்கில்ஸ் வச்சு ஃபுட்பால் டோர்னமெண்ட் விளையாட ஆரம்பிக்கிறாங்க. இறுதி அந்த ஃபுட்பால் டோர்னமெண்ட்ல இவங்க வின் பண்ணாங்களா இல்லையாங்கிறதா இந்த படத்தோட கிளைமேக்ஸ். இந்த படத்துல ஆக்ஷன் காமெடி ரொமான்ஸ் எல்லா ஜேர்னலையும் வச்சு மிரட்டி இருக்காரு டைரக்டர். அதுவும் குங்ஃபு பேஸ்டு ஃபைட் மூவிஸ்க்கு மத்தியில் குங்ஃபு வச்சு ஃபுட்பால் டோர்னமெண்ட் விளையாடுற மாதிரி எடுத்தது ரொம்பவே டிஃப்ரெண்டாக நல்லாவே இருந்தது. கூடவே படம் தமிழ் டப்லியும் அவைலபிளாக இருக்கு. ஸோ டோன்ட் மிஸ் இட். மண்டபத்தில் யாரோ எழுதி கொடுத்து அதை எடுத்துக்கிட்டு வந்து நான் உங்க முன்னாடி பாட வரல, சொந்தமா எழுதின பாட்டு இது. அப்படி ரசிச்சாதான் உங்களுக்கு இந்த ஸ்டீல் லெக்கோட சக்தியும் இரும்பு தலையோட யுக்தியும் புரியும். மூணாவது இருக்க மூவி ஜுராசிக் பார்ட் 3. இந்த படத்தோட டைரக்டர் ஜோ ஜான்ஸ்டன். இந்த மூவி 2001 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு ஐலாண்டுக்கு ட்ரெக்கிங் போன தன்னோட பயணம் காணணும் அவனோட பேரண்ட்ஸ் நம்ம ஹீரோ கிட்ட ஹெல்ப் கேட்கறாங்க. ஆனா அந்த ஒரு ஐலாண்ட்ல தான் பழங்காலத்துல வாழ்ந்து அழிஞ்சு போன டைனோசரை டிஎன்ஏ வச்சு திரும்ப உருவாக்கி இருப்பாங்க. அப்படிப்பட்ட டைனோசர்ஸ் வாழ்ற அந்த தீவில காணாம போன தன்னோட பயணம் தெரியவங்க கிளம்புறாங்க. கடைசி அங்க இவங்க என்னென்ன பிரச்சனை சந்திக்கிறாங்க, இறுதியா யார் யாரெல்லாம் உயிரோட அந்த தீவை விட்டு வெளியே வந்தாங்கிறதா இந்த படத்தோட கிளைமேக்ஸ். இந்த மூவி ஜுராசிக் பார்க் மூவி சீரிஸோட தேர்ட் பார்ட்டா வந்தது. ஆனா மற்ற ரெண்டு பார்ட்டை கம்பேர் பண்ணும்போது எங்களுக்கு இந்த படம் பெஸ்ட்னு தோணுச்சு. This is brilliant. But I like this. அதுவும் சின்ன வயசுல இந்த மூவியை பார்க்கும்போது செம த்ரில்லிங்கா இருந்ததுங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல. ஒரு பெஸ்டான ஒரு 90s kids மூவி தான் இது. கூடவே படம் தமிழ் டப்லயும் அவைலபிளா இருக்கு. ஓடு. லிஸ்ட்ல ரெண்டாவது இடத்துல இருக்க மூவி ஜுமான்ஜி. இந்த படத்தோட டேரக்டர் ஜோ ஜான்ஸ்டன் தான். இந்த மூவி 1995 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல ரெண்டு குழந்தைங்க ஜுமான்ஜிங்கிற ஒரு போர்டு கேம் விளையாடுறாங்க. ஆனா அந்த ஒரு கேமுக்குள்ள ஏற்கனவே ஒரு தசிக்கு இருக்க தெரிஞ்சுக்கிறாங்க. கடைசி அவரை வெளியே கொண்டு வரும் முயற்சியில இந்த ஒரு போர்டு கேமால அவங்க என்னென்ன பிரச்சனைகள் சமாளிக்க போறாங்க, இறுதியா அந்த கேமை விட்டு அவர் முழுசா வெளியே வந்தாரா இல்லையாங்கிறதா இந்த படத்தோட மீதி கதை. இந்த படத்தோட ஒரு பெரிய பிளஸ் என்னன்னா அந்த டைஸ் உருட்டும் போது அடுத்து என்ன நடக்க போதுங்கிறத கொஞ்சம் கூட நம்ம கெஸ் பண்ண முடியாத அளவுக்கு டேரக்டர் படத்தை எடுத்திருப்பாரு. அதுவும் அந்த காட்டுக்குள்ள இருக்க அனிமல்ஸ் எல்லாம் சிட்டிக்குள்ள வர சீன்ஸ் எல்லாம் சூப்பராக இருந்தது. இந்த படத்தோட விறுவிறுப்பான ஸ்கிரீன் பிளே அண்ட் பெஸ்டான சினிமா கொஞ்சம் கூட பிசுறு தட்டாம சூப்பராகவே தமிழ் டப்பிங் கொடுத்திருப்பாங்க.
நம் அனைவரையும் விட உயர்ந்த ஒரு அபூர்வ சக்தி நார்னியா முழுவதையும் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. கூடவே கிளைமேக்ஸ்ல வர வார் ஃபைட்டும் அல்டிமேட்டா இருந்தது. ஒரு ஃபேண்டசி கலந்த வார் பேஸ்டு மூவி தான் இந்த கிரானிக்கல்ஸ் ஆஃப் நார்னியா. இந்த படம் 90s கிட்ஸோட ஒன் ஆஃப் தி ஃபேவரட் மூவியா இருந்ததுங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல. நீங்க இந்த படத்தை இதுவரை பார்க்கலன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. ஸோ அவ்வளோதான் இன்றைக்கி அந்த டாப் ஃபைவ் வீடியோ. இந்த வீடியோவில் நாங்கள் லிஸ்ட் பண்ண டாப் ஃபைவ் 90s கிட்ஸ் மூவி இல்லாமல் உங்களுக்கு பிடிச்ச மூவியை நாங்கள் மிஸ் பண்ணியிருந்தோம், அதை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்கள். அந்த மூவியை நாங்கள் பாட்டு வீடியோவில் எடுக்க ட்ரை பண்ணுறோம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு மீட் பண்ணுறேன்.